ரெண்டு விழி ரெண்டு விழி சண்டையிடும் கோ. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் பார்த்துருப்பேன் ஒரு ட்ரெண்டிங்காக லீக்ஸ் அனிமேஷன் வீடியோ தான் நம்ம எப்படி ஈஸியாக எடிட் பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். அந்த லீக்ஸ் அனிமேஷன் என்ன ஹைலைட்னா, நீங்கள் லிரிக்ஸில் வந்து ஒரு ஒரு கலர் வந்து ஒரு மூவிங்லேயே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அது என்ன எஃபெக்ட்னா, டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் யூஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடிட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? அதை நீங்கள் அப் அண்ட் வரைக்கும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பார்ப்பாருங்க. இந்த வீடியோவை சிம்பிளான டிப்ஸை சொல்லி கொடுத்தேன், ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோ அப்டே அண்ட் வரைக்கும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பார்ப்பாருங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ண போதும் உங்களுக்கு புரியாமல் போயிடும், ஓகேங்களா? இப்போ வாங்க எப்படி வீடியோ எடிட் பண்ணலான்னு பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ எப்பவுமே நீங்கள் லீஸ் வீடியோ எடிட் பண்ணால் முதல் ஸ்டெப் என்ன பண்ணால், உங்களுக்கு தேவையான லீஸ் வந்து க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி காப்பி பண்ணிக்கணும். நான் எனக்கு தேவையான லீஸ் வந்து க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி எடுக்கணும்னு தெரியலனா, என்ன சாங்கோ அந்த சாங்கோட பேரை போட்டு கடைசியாக லீக்ஸ் நடத்தி தான் வந்துருக்கேன். எனக்கு தேவையான லீஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். லைனை சொல்லி காட்டுறது ஒரு ரெண்டு லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன், ரெண்டு மூணு லைன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ காப்பின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. இப்போ உங்கள் ஃபோனில் உள்ள அலெக் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது அலெக் மோஷன் ஆப் இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரோவர்ஸ் லிங்க் கொடுத்துருங்க, கிளிக் பண்ணி நான் லிங்க்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கீழே உள்ள ப்ளஸ்ஸாக எனக்கு கிளிக் பண்ணிட்டு மேலே நியூ ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு இங்கே காப்பி பண்ண லிங்க்ஸ் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ சேவ் பண்ணும்போது இந்த பேரில் தான் சேவ் ஆகும், ஓகேங்களா? நல்லா தான் வேறு எதுவும் மற்றவங்க க்ரியேட் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ கீழே உள்ள அந்த ப்ளஸ்ஸை எங்களை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் இல்லைன்னு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். தேவையான இமேஜ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், இந்த இமேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? செலக்ட் பண்ணோன்னு இப்போ என்ன பண்ணுவோம், எத்தனை செகண்ட் வீடியோ எடுக்கணும் அத்தனை செகண்ட் எடுத்து பண்ணிக்கிறேன். ரெண்டு செகண்டுக்கு தான் நான் 4 செகண்ட் எடுக்கிறேன், 4 செகண்ட் இருக்கணும்னு சொல்லுங்கள். இப்போ வந்து சாங் ஆட் பண்ணணும். நான் கீழே உள்ள ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு ஆடியோவில் போய்ட்டு வியூவால் கொடுங்க. இப்போ நான் டவுன்லோட் பண்ணி ஆடியோ இதில் தான் இருக்கணும்னு சொல்லுங்களா? ஃபஸ்ட்டாக இருக்குது. இப்போ செயலோட ப்ரெஷ்ஷாக எனக்கு கிளிக் பண்ணி ஆடாயிரம். இப்போ அந்த ஆடியோ நான் ஃபுல்லாக குறைச்சிக்கிறேன். குறைச்சிருந்து இதுக்கப்புறம் உள்ள சாங்கை நான் கற்றுக்கிறேன், ஏன்னா நான் சொல்லி காட்டுறதுக்காண்டி தான். இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து கேவல ப்ரெஷ்ஷாக எனக்கு கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதை தான் நம்ம வந்து டெக்ஸ்ட் லீக்ஸ் வந்து எழுத போகிறோம். நீங்கள் லீக்ஸ் காப்பி பண்ணோம்னா இல்லைங்க, லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்து உங்களுக்கு தேவை லீக்ஸை மட்டும் வச்சுட்டு மீதை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு கட்டுங்க ஆப்ஷன் கொடுத்துருங்க, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணீங்கன்னா, ஃபாண்ட் வந்து உங்கள்கிட்ட எந்த ஃபாண்ட் இருக்கோ அந்த ஃபாண்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடிட் பண்ணுற ஃபாண்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? யூஸ் பண்ணிக்கங்க. இதோட சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. இப்போ இது போகும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான சைஸ் வேணால் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. மேலே வந்து டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க, ஓகேங்களா? டிக் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதை வந்து நீங்கள் வீடியோ எண்டு வரைக்கும் கொண்டு போயிருங்க. இது கடைசி வரைக்கும் வச்சுட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ எண்டு வரைக்கும் ஃபுல்லாக வந்துருக்கும்னு சொன்னீங்களா? நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த இடத்த முடியுதோ அந்த லீக்ஸ்லாம் கட் பண்ணி, நான் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு லீக்ஸை கட் பண்ணுறேன். இந்த இடத்த முடிஞ்சதுன்னா அந்த லீக்ஸில் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதுக்குன்னே கட் ஆயிடும். அதே மாதிரி இதுக்குன்னா சென்ட்ரலில் கட் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை லீக்ஸ், நான் 3 லீக்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லி காட்டியிருக்கேன். இப்போ அடுத்த லீக்ஸ் எப்படி நம்ம இது பண்ணுறோம்னா, வேறு மாதிரி வேறு லீக்ஸ் மாத்திரம்னா அந்த 2வது லீக்ஸை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இருக்கிற லிங்க்ஸை நீங்கள் வந்து டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ண நீங்கள் காப்பி பண்ணால் நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து முதல் லெட்டர் வந்து நீங்கள் கேப்சல் லெட்டர் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இந்த ஃபாண்டுக்கு கேப்சல் லெட்டர் போட்டால் நல்லாயிருக்கும், ஓகேங்களா? மேலே இப்போ மேலே உள்ள டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்து அடுத்த லிங்க்ஸ் ஆட் ஆச்சு. இதே மாதிரி அடுத்த லிங்க்ஸ் என்ன நம்ம காப்பி பண்ணுவோம், எடிட் பண்ணுவோம். அதே சேமத்தை ரெடி டெக்ஸ்ட் போய்ட்டு இருக்கிற லீக்ஸை வந்து நீங்கள் டிலீட் பண்ணிவிட்டு அடுத்த லீக்ஸ் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்ட் பண்ணிவிட்டு முதல் இது வந்து நீங்கள் முதல் லெட்டர் கே வந்து நீங்கள் கேப்சல் லெட்டர் போட்டுங்க. அப்போ அந்த ஃபாண்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் சென்ட்ரல் சிஸ்டம் பண்ணிக்கிங்க. இப்போ வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அது வந்து நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். என்ன எஃபெக்ட்னா, லீக்ஸில் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்ட்டு டெக்ஸ்ட்டில் போங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணி அதில் என்னென்ன மாத்திரம் ஃபேஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபேஸ் வச்சுட்டு லீக்ஸில் இருக்கல ஸ்டார்டிங்கில் ஒரு கே ஃப்ரேம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அது கொஞ்சம் தான் தள்ளி ஒரு எண்ட் இல்லை, இன்னொரு கீ ஃப்ரேம் பண்ணிடுங்க. கீ ஃப்ரேம் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணணும்னா, ஸ்டார்டிங் வேல்யூ வந்து என்ன பண்ணுங்க, +100. ஸ்டார்டிங் வேல்யூ வந்து +100 ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? +100 என்னோட வேல்யூ வந்து -55 இல்லைனா 50 வச்சுங்க, ஓகேங்களா? 55.7 வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணீங்கன்னா, எதுவுமே மாற்றாதீங்க, அப்படியே கே ஸ்கோர் பண்ணி வந்துங்க. லேயர் இருக்கிறத இங்கே காமன் மாற்றுங்க. மாற்றிட்டு இப்போ என்ன பண்ணீங்கன்னா,
இந்த கலர் இந்த ஆப்ஷனை இனவல் பண்ணிடுங்க. இனவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் என்ன பண்ணீங்கன்னா ஸ்மூத்தில் வச்சுருக்கோம் ஓகேங்களா. இப்போ வச்சுட்டு எதுவும் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், அந்த கலர் வந்து ஒரு மூவிங்கில் இருக்க மாதிரி தெரியும் பாருங்கள். இது உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு மூவ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்ன காரணம்னா, அங்கே கீ ஃப்ரேம் பண்ணோம்ல நம்ம, அங்கே ஃபஸ்ட்டோட வேல்யூ வந்து ப்ளஸ்னு வரும், செகண்டோட வேல்யூ வந்து -55. அதை நீங்கள் தலைகளை மாற்றி போட்டிங்கன்னா அது வந்து -100 +55 வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைட்லேருந்து மூவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் மாற்றி வச்சுருந்தாலும் வேலைக்கு வந்து லெஃப்ட் சைட்லேருந்து மூவ் ஆகுது ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இன்னொரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது என்ன சொல்லுங்கன்னா, பேசிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். அது ரேட் எஃபெக்ட் போயிட்டு லாஸ்ட்டில் போனால் அப்பாசிட்டி விசிபிலிட்டி போனீங்கன்னா இந்த டிசால்வ் இது இருந்தால் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இது என்ன பண்ணோம்னா, ஸ்கிப் பண்ணிட்டு அமௌண்ட்டை வந்து ஃபுல்லாக குறைச்சிங்க. குறைச்சிட்டு என்ன பண்ணுங்க, இங்கே கீ ஃப்ரேம் பண்ணுங்கள். கொஞ்சம் தூரம் தள்ளி இங்கன்னா ஒரு கீ ஃப்ரேமு, இதே மாதிரி எண்டில் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு கீ ஃப்ரேம், கொஞ்சம் தள்ளி இங்கன்னா கீ ஃப்ரேம், ரெண்டாவது கீ ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அதோட வேல்யூ மட்டும் ஃபுல்லாக அப்படி மாதிரி குறைச்சிக்கங்க. இப்போ முதல் கீ ஃப்ரேம் வேல்யூ மட்டும் ஃபுல்லாக அப்படி குறைச்சிக்கணும் ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் ஆனால் தெரியும். இதில் வந்து நீங்கள் ஒரே கலரை வச்சு தான் எடி பண்ணணும்ல, வேறு ஒரு கலரில் வைக்கலாம். அதுக்கு எஃபெக்ட்டில் போய்ட்டு டெக்ஸ்ட் ஆம்பளம் போனீங்கன்னா ட்ரெஸ் ப்ரூவ் பண்ணி க்ரீன் கலரில் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இதை போய்ட்டு உங்களுக்கு தேவையான கலரை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா சேஞ்சாக தெரியுது, வேறு ஒரு கலரில் விட நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கலரோட. அப்படி இல்லைனா நீங்கள் ஒரே லிக்ஸில் வந்து எனக்கு மல்டிபிள் கலர் வேணும், வேறு வேறு வெவ்வேறு கலர் வேணும் ஒரே லிக்ஸில் வரணும் அப்படின்னா, நீங்கள் அந்த லிக்ஸில் அதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போய்ட்டு ஏட் எஃபெக்ட் போயிட்டீங்கன்னா கலர் லைட்டில் போய்ட்டு க்யூ ஷிப்னு ஒரு இது இருக்குங்க, எஃபெக்ட் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு என்ன பண்ணிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமு, கொஞ்சம் தூரம் எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் பண்ணிவிட்டு, இப்போ எண்டில் உள்ள கீ ஃப்ரேம் மட்டும் நீங்கள் வேலையை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு செஞ்சு போனோம் செஞ்சு போனால் ஒரு 240 வச்சுக்கிட்டேன், 250 டிகிரி. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே இதில் வந்து மல்டிபிள் கலர் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ரெண்டு மூணு கலர் வர மாதிரி இருக்கும் இல்லை. அதனால் என்ன பண்ணிங்கன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள்கிட்ட ஒரு சிங்கிள் கலர் வைக்க என்ன வைக்கலாம், இல்லை மல்டிபிள் கலர் வச்சு யூஸ் பண்ணுறோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த எஃபெக்ட் எப்படி மற்ற லைஃப் ஆட் பண்ணுறதுனா, லிஸ்ட்டில் கிளிக் பண்ணி எஃபெக்டில் பண்ணிங்கனா லெஃப்ட் சைடு கீழே 3 டாட் இருக்கணும், அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் அதை கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு இப்போ அடுத்த லிக்ஸில் போய்ட்டு அதே மாதிரி கிளிக் பண்ணி பேஸ்ட் அப்டேட் கொடுத்துருவோம் சரிங்களா. அதே மாதிரி தான் எத்தனை இதே மாதிரி எத்தனை லிக்ஸ் எடி பண்ணிங்க அத்தனை லிக்ஸ் இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் இந்த கலர் இதுக்கு வந்து என்ன பண்ணிங்கன்னா, ஒவ்வொரு லிக்ஸுக்கும் டெக்ஸ்ட் ஆன் போயிட்டு வேறு வேறு கலர் வச்சுக்கணும் சரிங்களா. இது வந்து என்ன கலர் வச்சுக்கணும்னா ரெட் கலரு, இதில் க்ரீன் கலர் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு கலர் வேறு மாதிரி போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே இதில் இதை பார்த்தீங்கன்னா வேறு வேறு கலரு. இப்போ இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கலர் மூவ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே க்ரீன் கலர் வச்சதுக்கு இதுக்கு ஏற்றாப்புல ஒரு 2-3 கலர் மூவ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இங்கே வந்து மஞ்சள் கலர் வச்சிங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல ஒரு 3-4 லிக்ஸ் இது மூவ் ஆகும், வெவ்வேறு இதாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து இங்கே வந்து நம்ம எல்லோ கலர் வச்சுருவோம். வச்சிட்டிங்கன்னா இப்போ இதில் ப்ளே பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இதில் வெவ்வேறு கலர் மூவ் ஆகுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிக்ஸில் வந்து கலர் மூவ் ஆகுது தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ நம்ம எடிட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ எப்படி நம்ம சேவ் பண்ணால், இந்த செட்டிங்ஸ் பக்கத்தில் வந்து ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் வீடியோ இருக்குல்ல, அதை எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. ஸ்டாப் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு வரும், எக்ஸ்போர்ட் ஆனால் லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்களா. வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லோட் ஆகி முடிஞ்சதுன்னு சேவ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லோட் ஆகி முடிச்சிச்சு. இப்போ என்ன பண்ணால் லோட் ஆகி முடிச்சோன்னு ஒன்றே வெளியே வராது ஃப்ரெண்ட்ஸ். லோட் ஆகி முடிச்சால் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து அதை சேவ் டு கேலரினு ஆப்ஷன் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ சேவ் ஆகும், ஆனால் வீடியோ சேவ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா. இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் அதை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுமோ, அந்த வீடியோ எடிட் பண்ண வீடியோ வேணுமோ அதை பற்றி நீங்கள் கீழே கமெண்ட் சொன்னீங்க. அது அந்த வீடியோ நான் ஸ்டூடியோ கவர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. நீங்கள் ஃப்ரீ சிட்லிங் வேணும்னு சொல்லி கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃப்ரீ சிட்லிங் வந்து கொடுக்குறது உங்களுக்கு வந்து பெரிய விஷயம் இல்லை. அது கொடுத்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த லிங்க் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இது வந்து சிம்பிளான எடிட் தான் ஃப்ரெண்ட்ஸ். 2 கீ ஃப்ரேம் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லிக்ஸில் லிக்ஸ் வீடியோ நீங்கள் வந்து ஈஸியாக எடிட் பண்ணலாம் ஓகேங்களா. மீண்டும் உங்களை அடுத்த வேலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.